ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகுதா? நான் வந்து எப்போதும் வந்து பஸ்ஸில் வந்து போகும்போது யார்கிட்டையா பக்கத்தில் ஒரு பிள்ளைங்க பேச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நர்ஸு, அந்த பொண்ணு சொன்னாங்க சரி நர்ஸாக இருக்காங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்க சொன்ன தகவல்னு பார்த்திங்கன்னா, இது வந்து முருங்கைப்பூவும் முருங்கை கீரையும் நீங்கள் முருங்கை மரத்தையே பேத்து தின்னாலும் இதில் உள்ள இரும்பு சத்து பிரிஞ்சு ரத்தத்தில் கலக்கணும். பார்த்தீங்கன்னா முடி கொட்டக்கூடாது, எனக்கு அயன் சக்தி அதிகமாக உடம்புல வேணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுமா, அந்த மாதிரி கால்சியம் அதாவது இந்த இதில் உள்ள கருவேப்பிலையும் இரும்பு தான், நெல்லிக்காய், ஆரஞ்சு, இந்த மாதிரி கொய்யா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க. நெல் இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாண்டில் தோசை. இது எப்படி செஞ்சால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி, ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி, அவ்வளோதான். அது போட்டேன். மிளகாய் போடல, உளுந்து போடல, துவரம்பருப்பு போடல, ஜீரகம் பெருங்காய் எதுவும் போடல. அப்படியே கீரை ரெண்டு டம்ளரு, பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் போட்டேன், புழுங்கரிசி ரெண்டு டம்ளர், சின்ன சின்ன டம்ளர் தான், ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான். அதாவது எங்கள் வீட்டுக்கு வேலியிலேயே இருக்காத பறிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் அரைச்சி வடிகட்டி இதில் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவருக்கு எனக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். அந்த பொண்ணு சொன்ன தகவல் என்னென்னா எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. எது கை வலிக்கு ஆள் வலி முடியல, பயங்கரமாக கொட்டுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த பொண்ணு சொன்னது இன்னொரு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் முருங்கை கீரையை தினம் வந்து தினமும் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஆரஞ்சு, நெல்லிக்காய், கால்சியம் எதில் இதில் இருக்குது, இந்த மாதிரி இளநீர், இந்த மாதிரி இளநீர், இந்த மாதிரி லெமன், இதோ லெமன், இந்த மாதிரி லெமன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நான் இன்னொருத்தரவை சொல்கிறேன், ரத்தத்தில் வந்து ரத்தத்தில் வந்து சத்துக்களை பிரித்து கொடுக்குமா. அந்த கால்சியம் வந்து எவ்வளோ இன்றியமையாததாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நம்ம இதுதான் பர்பஸ்ன்னு முருங்கைக்கீரையை மட்டுமே கருவேப்பிலையை மட்டுமே சேர்த்துக்காமல் கால்சியம் சத்து உள்ளது நம்ம வந்து முக்கியமாக சேர்த்துக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஎஃப்னு சொன்னாங்க, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அது வந்து எடுத்துக்கணும். அதுதான் ரத்தத்தில் பிரித்து கொடுக்கறது, அதுதானா கிட்னியில் வந்து போய் பிரித்து டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டேன்னா அது கிட்னி தான் எல்லா இடத்துக்குமே பிரித்து சப்ளை பண்ணுமா. அதனால்தான் வேறு எதாவது ப்ராப்ளம்னா கூட கிட்னி ஆர்டிஎஃப்னு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வந்து நமக்கு எதாவது ப்ராப்ளம்னு தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டே நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கணும், இல்லைன்னா டயாலிசம் வரைக்கும் போயிடும் அப்படி சொன்னாங்க. சரி அந்த மேட்ரு நமக்கு இப்போ தேவையில்லை, பயப்படாதீங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அயன் எடுக்கிற அளவுக்கு நம்ம கால்சியமும் எடுக்கணும், பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி கமெண்ட் ஏதாவது தெரிவிக்கணும்னா இதில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.